ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2002 வெளியான டீடாக்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இதுக்கு ICU அப்படிங்கிற பேரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு டீடாக்ஸ்னு பேர் மாற்றிருக்காங்க. இந்த படம் ஒரு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் வகையை சேர்ந்தது. இந்த படத்தை இயக்குனவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம் கிலஸ்பி அண்ட் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு சில்வெஸ்டர் ஸ்டாலோன் அவர்கள். இந்த படம் 1999 வெளியான ஜிட்டர் ஜாயிண்ட் அப்படிங்கிற நாவலை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஹீரோ சில்வெஸ்டர் ஸ்டாலோன். ஸ்டாலோன் இந்த படத்தில் லீட் ரோல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பொதுவாக இவர் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் அவருக்கான ரேம்போ அப்படிங்கிற இமேஜை உடச்சி ஆக்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் அவர் நடித்த படங்கள்லேயே இந்த படம் தான் ஹாரர் த்ரில்லர் வகையை சேர்ந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ். அதாவது இந்த படம் வந்து ஒரு மறுவாழ்வு மையத்தில் நடக்கிற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கும். அந்த மையத்தில் இருக்கிற யாரோ ஒரு நபர் தான் கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் போயிட்டுருக்கும். ஆனால் அவன் யார் அப்படின்னு நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாதபடி ஒரு சஸ்பென்ஸாக கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். ஸ்க்ரீன் பிளேவும் தொய்வே இல்லாமல் படு வேகமாகவும் சுவாரஸ்யமாகவும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிப்படர்ந்த பகுதியில் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த இடங்களை வந்து நல்லா கண்ணு குளிர்ச்சியாக சூப்பராக எடுத்திருக்காங்க. சரி வாங்க, இப்போ இந்த படத்துடைய ஷார்ட்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்ப்போம். பல வருஷங்களுக்கு முன்னாடி பாலியல் தொழில் செய்கிறவங்கள குறி வச்சு கொண்டுட்டு இருக்கான் ஒரு சீரியல் கில்லர். அவனை பிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்குறாங்க FBI ஆஃபீஸர்ஸ். இதில் ஒரு FBI ஆஃபீஸராக இருக்காரு நம்ம ஹீரோ ஜாக் மலாய். இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு நாள் ஒரு FBI ஆஃபீஸரை கொடூரமான முறையில் கொள்றான் சீரியல் கில்லர். இது எப்படி நடந்தது, யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஜாக் மலாய் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. அந்த காலை செய்கிறதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் கில்லர் தான். அவன் அந்த காலை பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமா, உன் வீட்டில் தான். அடுத்து சாக போகிறதும் உன்னுடைய லவர் தான். இதுக்கு முன்னாடி அந்த FBI ஆஃபீஸரை எப்படி கொன்னேனோ அதே பேட்டர்னில் தான் இந்த கொலையும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். பயந்து போய் எல்லா போலீஸ் ஃபோர்ஸையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து பார்த்தா அவருடைய லவரும் அதே பேட்டர்னில் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. இதனால் மனசளவில் பாதிக்கப்படுற நம்ம ஹீரோ போதை பழக்கத்துக்கும் ஆளாகிறாரு. ஒரு முறை சூசைட் அட்டெம்ப்டும் பண்ணுறாரு. நல்ல வேலை அவருடைய ஃப்ரெண்ட் ஏஜென்ட் சக் அவரை மீட்டு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராமில் சேர்த்து விடுறாரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போலீஸுங்களுக்காகவே நடத்தப்படுற ஒரு போதைப்பொருள் மறுவாழ்வு மையம். இந்த போதைப்பொருள் மறுவாழ்வு மையம் ஒரு பனி படர்ந்த இடத்துக்கு நடுவில் டீடாக்ஸுங்கிற பேரில் இருக்குது. இது குறிப்பாக போலீஸுங்களுக்காகவே ஸ்பெஷலாக நடத்தப்படுற ஒரு மறுவாழ்வு மையம். இந்த இடத்துல வேண்டா வெறுப்பாக தான் நம்ம ஹீரோ போய் சேர்றாரு. அங்கே அவர் தன்னை போலவே பேஷண்ட்டாக சேர்ந்திருக்கிற போலீஸ் அதிகாரிகள், டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு நிறைய பேரை சந்திக்கிறாரு. இந்த ரீஹாப் சென்டருடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேஷண்ட்டாக சேர்ற காப்ஸ் எல்லாருடைய பிஸ்டல்ஸ் அப்புறம் அவங்கள பற்றின ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு லாக்கரில் பூட்டி வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஹாப் சென்டரையும் மொத்தமாக சீல் பண்ணிடுவாங்க, எந்த ஒரு வெளி உலக தொடர்பும் இல்லாத மாதிரி. இதில் வந்து சேர்ற எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களை அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஜெனிங்கிற நர்ஸ் அங்கே இருக்கிற பேஷண்ட்டான கானருங்கிறவர் சூசைட் செஞ்சு இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. இப்படியே அடுத்தடுத்த நாட்கள் ஒவ்வொரு மரணமாக நடக்குது. எல்லாமே சூசைட் மாதிரியேவும் தெரியுது. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு நம்பிக்கையே வரல. கண்டிப்பாக இதெல்லாம் கொலைகள் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு கிடைக்கிற சில க்ளூஸ் எல்லாம் வச்சு இவர் யாரை இத்தனை நாட்கள் பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாரோ அதே சீரியல் கில்லர் தான் இதை அத்தனையும் பண்ணுறான் அப்படிங்கிறதையும் அவர் முடிவு செய்கிறாரு. இந்த இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு பேஷண்ட்டாக நடிக்கிறவன் தான் அந்த சீரியல் கில்லர் அப்படிங்கணும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த படத்துடைய மீதி கதையே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு அண்டர் ரேட்டட் மூவி அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து இந்த படம் பெருசாக எடுபடலை. ஆனால் டைரக்டர் இந்த படத்தை சஸ்பென்ஸ் த்ரில்லராக சூப்பராகவே எடுத்திருக்காருனே சொல்ல, அதுவும் சில்வெஸ்டர் ஸ்டாலோன்ங்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோவை வச்சு இப்படி ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு அவர் நிரூபிச்சிருக்காரு. கடைசியாக அடல் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பெருசாக அடல் சீன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் சில ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய படமே இது இல்லை. மற்றபடி பெரியவங்களுக்கான ஒரு டைம் பாஸ் மூவி தான் இந்த டீடாக்ஸுங்கிற படம். சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியை விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஓகே வியூவர்ஸ், வேற ஒரு படத்தோட ரிவ்யூவில் மீட் பண்ணுவோம். என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.